Hi friends, welcome back to All Craft Tamil channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் நெட்ட பார்க்கோனியா அதுதான் அதை வச்சிட்டு நம்ம வந்து மஸ்ரூம் ஜார் தான் ரெடி பண்ண போறோம் ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கேன் அதுக்கு நியூஸ் பேப்பர் வந்து அந்த டப்பாவோட மூடி இருக்கும் இல்லையா அந்த மூடிக்கு வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்டிவா இருக்கிற மாதிரி வந்துட்டு மேலே வந்துட்டு நம்ம கேப் மாதிரி ரெடி பண்ண போறோம் ஓகேவா அந்த மாதிரி வந்துட்டு ஃபேவி பாண்ட் வச்சிட்டு அதை வந்து ஒட்டிக்கோங்க ஓகே இந்த மாதிரி தான் ஏன்னா மூடியோட கொஞ்சம் வந்து வெளில கொஞ்சம் இருக்கணும் ப்ரொஜெக்டிவ் இதுவாக இருக்கணும் ப்ரொஜெக்டிவாக இருக்கணும் ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபைல் இருக்குது இல்லையா அலுமினியம் ஃபைல் எடுத்து அதுக்கு மேலே திரும்ப அகைன் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு போட்டு கவர் பண்ணிவிடுங்க ஓகேவா மூடிக்கு உள்ளார வரக்கூடாது மூடிக்கு வெளியில் தான் ரெண்டுமே இருக்கணும் ஓகேவா இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிவிட்டு அதையுமே வந்துட்டு ஃபேவி பாண்ட் போட்டு வந்து ஒட்டிவிடுங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா மூடி வந்து இப்போ வந்து ப்ரொஜெக்டிவாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் டாப் இருக்கும் இல்லையா அது மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஃபேவி பாண்ட் போட்டு ஒட்டிவிடுங்க ஈவன் இருக்க மாதிரி ரவுண்டு சர்க்கிளாக இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டிட்டோம் இதே மாதிரியே வந்து இன்னொரு முடியும் வந்து இதே மாதிரியே ஒட்டி எடுத்துக்கோங்க ஓகேவா நியூஸ் பேப்பரையும் அலுமினியம் ஃபைலையும் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோல்டிங் கிளே எடுத்துட்டு அது வந்து ஃபெவிகளோட மோல்டிங் கிளே எடுத்திருக்கேன் ஓகேவா இது போன வீடியோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கோம் எப்படி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கேவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து மேலே வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க ஏதாவது ஊரில் உங்ககிட்ட இருந்ததுன்னா எடுத்து தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மேலே போட்டு நம்ம எப்படி வந்து நியூஸ் பேப்பரும் அலுமினியம் ஃபைலும் பண்ணமோ சேம் அதே மாதிரியே வந்து அந்த கிளே வந்து மேலே போட்டு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஓகேவா இதுவுமே மூடிக்கு வெளியில் தான் இருக்கணும் மூடிக்கு உள்ளே வரக்கூடாது ஓகேவா போட்டுட்டு இந்த மாதிரி கையை வச்சுட்டு ரெண்டு பக்கமும் வந்து நல்லா ஊட்டி விட்டிங்கன்னா நல்லா ஈவனாக இருக்கும் ஓகேவா ரவுண்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊரில் இருந்ததுன்னா அதை வச்சு தேய்ச்சிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ரெடி பண்ணிடலாம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மஷ்ரூமோட அந்த டாப் பகுதி இருக்கும்ல அது மாதிரியே இருக்கும் அதே மாதிரி இன்னொரு முடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ஜாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்போர்ட் பாக்ஸ் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே இது வந்து நாலு பீஸ் எடுத்திருக்கேன் கட் பண்ணிவிட்டு ஓகேவா அதில் வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு அந்த ஜாடியோட பாட்டம் இருக்கும் இல்லையா அதை வந்து அளவெடுத்துட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேவா ஏன் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஜாடி வந்து மூவ் ஆகாமல் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்து சரி ஒரு ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் இது வந்து மேலே தான் நம்ம ஓட்ட போகிறோம் ஓகேவா இந்த மூணு அட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கோங்க ஓகேவா இந்த ஹோல் போட்டிருக்கோம் இல்லையா இது வந்து லாஸ்ட்டாக மேலே வச்சுக்கோங்க ஓகே இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஓகேவா இந்த மாதிரி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் டேப் எடுத்துகிட்டு அது சைடில் ஃபுல்லாகவே வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஓகே இப்போ எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து நம்ம கலர் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது ஓகே இப்போ அதுக்கு ஒயிட் ஒயிட் கலர் வந்து பண்ணியாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த
கேப்புக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, மூடிக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து கலரும் அதுவும் காஞ்சிடுச்சு. இப்போ அது மேலே வந்து ஒயிட் கலர் வந்து டாட் ஃபுல்லாக வந்து வைக்கிறோம் ஓகேவா. இதே மாதிரி அந்த மூடிக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒயிட் கலர் டாட் வந்து வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இது டூ இன் ஒன்னாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டெக்கர் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சேம் டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் எதாவது போட்டு வைக்கணும் கூட வச்சுக்கலாம் ஓகேவா. அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு மாட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது, அது மூவ் ஆகாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.